தொடர்வது விரைவு செய்திகள். கோவை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தொற்று நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சண்முகம் இன்று ஆய்வு நடத்தினார். ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆட்சியர் ராசாமணி, காவல் ஆணையர் சுமித் சரண், மாநகராட்சி ஆணையர் சண்முகவேல் பாண்டியன் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கொரோனா காலத்திலும் முறைகேடுகள் நடைபெறுவது மாநில அரசின் நிர்வாக தோல்வியையே வெளிப்படுத்துவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெருந்தொற்றினால் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வரும் நிலையில் நோயை உடனடியாக கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வரும் ஜனவரி மாதம் முதல் அனைத்து 4 சக்கர வாகனங்களுக்கும் ஃபாஸ்டாக் கட்டாயம் என்று மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. 2017 December 1 முன்பு விற்பனை செய்யப்பட்ட வாகனங்களுக்கும் ஃபாஸ்டாக் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ்டாக் பொருத்தப்பட்ட பின்னரே தகுதிச் சான்றிதழ்களை புதுப்பிக்க வேண்டும் என்றும் தேசிய அனுமதி வாகனங்களுக்கும் ஃபாஸ்டாக் பொருத்துவது கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த முகமது ஆசிம் என்பவரும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முகமது ஷெரீப் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 1 கிலோ 31 கிராம் மதிப்பிலான கடத்தல் தங்கம் கைப்பற்றப்பட்டது. முன்னதாக நேற்று நள்ளிரவு துபாயிலிருந்து வந்த 4 நபர்களிடமிருந்து கடத்தல் தங்கம் கைப்பற்றப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரிக்கான இணையதளம் ஒரே நேரத்தில் 3 லட்சம் பேர் உபயோகிக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 1.5 லட்சம் பேர் பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்த இந்த இணையதளம் வரி செலுத்துபவர்களின் நேரத்திற்கு முக்கியத்துவம் அளித்து 3 லட்சம் பேர் உபயோகிக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் இணையதளத்தை பயன்படுத்துவதற்கும் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா ஆலோசனைக் குழுவின் உறுப்பினராக ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதர் குழுவின் முதன்மைச் செயலாளர் விதிஷா மைத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். 2021-23 உறுப்பினர் தேர்வு நேற்று நடைபெற்றது. இதில் ஆசிய பசிபிக் நாடுகள் பிரிவில் விதிஷா மைத்ரா தேர்வு செய்யப்பட்டார். இவருக்கு ஆதரவாக 126 வாக்குகள் கிடைத்தன. விதிஷா மைத்ரா தேர்வு செய்யப்பட்டதன் மூலம் இந்தியா மீது உறுப்பு நாடுகள் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது என்று ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதர் டி எஸ் திருமூர்த்தி தெரிவித்துள்ளார். இஎஸ்ஐசியின் அடல் பீமத் வியாக்கிதி கல்யாண் திட்டத்தின் கீழ் பயனாளிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று ஊரடங்கால் வேலையிழந்த தொழிலாளர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த திட்டம் கடந்த ஜூலை 1 செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான தகுதி காலம் December 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நிவாரணம் கோரும் பயனாளிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் இயக்க ரயில் நிலையங்களில் மின்னணு இன்டர்லாக்கிங் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. மனித தவறுகள், விபத்துக்களை தவிர்க்க இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக திண்டுக்கல்லில் தொழிற்சாலை அனுமதி சோதனை நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை முதன்மை சிக்னல் மற்றும் தொலைத்தொடர்பு பொறியாளர் ஆர் பாஸ்கரன் இன்று தொடங்கி வைத்து ஆய்வு செய்தார். இந்த திட்டம் ஆத்ம நிர்பார் இந்தியா என்ற சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பாஸ்கரன் தெரிவித்தார். இலங்கையில் இருந்து கள்ளத்தோணி மூலம் கோடியக்கரை பகுதிக்கு வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே சந்தேகத்திற்கு இடமான முறையில் இந்த 3 பேர் நின்று கொண்டிருந்ததாக காவல்துறையினருக்கு தகவல் வந்தது. இதைத் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் இலங்கை திரிகோணமலையைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்தது. மேலும் அவர்களிடமிருந்து 8 சவரன் தங்க நகைகளையும் சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு கரன்சிகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனா்.